பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி தலைமறைவாக இருக்கும் திருச்சி கல்லூரியின் முன்னாள் முதல்வருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என சமூக அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி முதல்வராக பணியாற்றிய ராஜரத்தினம் மீது புளாரன்ஸ் மேரி என்பவர் பாலியல் சித்திரவதை புகார் கொடுத்திருந்தார் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கில் தற்போது தலைமறைவாக இருக்கும் ராஜரத்தினம் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுக்கள் ஏற்கனவே இருமுறை தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன இந்த சூழ்நிலையில் ராஜரத்தினம் தாக்கல் செய்துள்ள முன் ஜாமீன் மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திங்களன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது அப்போது கல்லூரி முதல்வர் ராஜரத்தினத்திற்கு முன் வழங்க வழங்கக்கூடாது என்று சமூக அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன

போலீஸ் அந்த ஃபாதர் இன்ன வரைக்கும் எந்த ஒரு வழக்கு பதிவு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ஆனா கைது பண்ணல நாளைக்கு நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்காக விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜாமீன்லாம் கொடுக்க கூடாது பாலியல் குற்றச்சாட்டை கூறியுள்ள புளோரன்ஸ் மேரி திருச்சி கலைக்காவிரி கல்லூரி மாணவி பாலியல் புகார் எழுந்ததை தொடர்ந்து செயின்ட் ஜோசப் கல்லூரி முதல்வர் பதவியிலிருந்து ராஜரத்னம் நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது